மத்திய அரசால் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற பேரழிப்பு சட்டங்களை எதிர்த்து நம்மாழ்வார் தலைமையில் இயங்கிய பேரழிப்பிற்கு எதிரான பேரியக்கம் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறது. அதில் முக்கியமான போராட்டம் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி மரக்காணம் முதல் ராமேஸ்வரம் வரை நடைபெற்ற 600 கிலோமீட்டர் தூரத்திற்கான மனித செங்கிலி போராட்டம். இதில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றார்கள். அதைத் தொடர்ந்து கருப்புக்குடி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், பேரணி, பொதுக்கூட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் மாநில அரசோ மத்திய அரசோ இதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எல்லா இயக்கங்களும், குறிப்பாக ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் என்று கூறிவிட்டு அதை பற்றி வாயை திறக்கவில்லை. அதற்காக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினோம். உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி அளிக்கவில்லை. உண்ணாவிரதம் என்று சென்ற என்னையும் என்னுடைய தோழர்களையும் கைது செய்தார்கள். ஆனால் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காவிரி படுகையில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. விவசாயத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அங்கு குடியிருக்கும் மக்கள், இந்த பகுதி வடமிக்க பகுதி என்ற காரணத்தினால் தஞ்சம் என்று வந்தவர்கள்தான் அங்கே இருப்பவர்கள். அவர்களெல்லாம் எங்கே செல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம், சாகர்மலா திட்டம், பாதுகாக்கப்பட்ட பெட்ரோல் ரசாயன மண்டலம், அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், நீட்டினோ, எட்டு வழிச்சாலை, கெயில் குழாய் பதிப்பு, உயர்மின் கோபுரங்களை விவசாய நிலங்களிலே தான் கொண்டு செல்வோம் என்று முடிவாதம் பிடிப்பது, இது போன்ற பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது. இதை முன்வைத்து தான் கடந்த காலத்திலே போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மீண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அதை வலியுறுத்தி இப்போது வருகின்ற 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் முழு வேலை நிறுத்தத்திற்கான அறைகோல் விடுத்திருக்கிறோம். தமிழ் மக்கள் மீது அக்கறையுள்ள அனைத்து பகுதி மக்களும் மக்கள் இயக்கங்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர் சொல்லு. காக்காரா லெனின் பேரழிப்பிற்கு எதிரான பேரியக்க தலைவர். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த கோரிக்கைகளிலே முக்கியமானது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கூடாது என்பது. அதனால் பாதிக்கப்படுகின்ற வணிகர்கள் ஏராளம் லட்சக்கணக்கான வணிகர்கள் தமிழகத்திலே பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. வேலையில்லாமல் செல்கின்ற நிலைமை இருக்கிறது. எனவே இந்த அந்நிய முதலீடு என்பதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.